எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது செல் நுண்ணுறுப்புகளின் அமைப்பும் செயல்பாடுகளும். செல்லின் சைட்டோபிளாசத்தில் பரவி காணப்படும் உயிருள்ள பொருள்களுக்கு செல் நுண்ணுறுப்புகள் என்று பெயர். இதை மறுபடியும் சொல்கிறேன், செல்லின் சைட்டோபிளாசத்தில் பரவி காணப்படும் உயிருள்ள பொருள்களுக்கு செல் நுண்ணுறுப்புகள் என்று பெயர். இவை உடல் வளர்ச்சிக்கும் தேவைக்கும் ஏற்ப செல் பிரிதல் மூலம் பெருக்கமடைகின்றன. அடுத்தது, செல் நுண்ணுறுப்புகளும் அவற்றின் பணிகளும். முதல்ல வந்து எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், அதாவது அகப்ளாச வலைப்பின்னல். இரண்டாவது ரைபோசோம். மூன்றாவது கோள்கை உறுப்புகள். நான்காவது லைசோசோம். ஐந்தாவது மைட்டோகாண்ட்ரியா. ஆறாவது சென்ட்ரியோல்கள். இப்போ இதை பற்றி, இந்த செல் நுண்ணுறுப்புகள் அவற்றின் பணிகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். செல்லின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் வலைப்பின்னல் மற்றும் இடைவெளியோடு கூடிய குமிழ் அமைப்பிற்கு எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் என்று பெயர். 1945 ஃபோர்டர் தமது மின்னணு நுண்ணோக்கியினால் செல்லை ஆராயும் போது இதனை கண்டறிந்தார். இதற்கு போர்ட்டர் 1952 எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் என்று பெயரிட்டார். இது உட்கரு ஜவ்விலிருந்து தோன்றுவதாக கருதப்படுகிறது. இரண்டு வகையான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எண்டோபிளாச வலையில் ரைபோசோம்கள் ஒட்டியிருந்தால் அது சொரசொரப்பான எண்டோபிளாச வலை என்றும், ரைபோசோம்கள் ஒட்டாமல் இருந்தால் அது வளவளப்பான எண்டோபிளாச வலை என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம வந்து இதை வந்து பிக்சராக பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் லைசோசோம் வந்து ஒட்டி காணப்பட்டால் அது வந்து சொரசொரப்பான வலைப்பின்னல், சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் என்றும், இந்த வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலில் ரைபோசோம் வந்து கிடையாது. அப்போ இதை மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க, எண்டோபிளாச வலையில் ரைபோசோம்கள் ஒட்டி இருந்தால் சொரசொரப்பான எண்டோபிளாச வலை என்றும், ரைபோசோம்கள் ஒட்டாமல் இருந்தால் வளவளப்பான எண்டோபிளாச வலை என்றும் அழைக்கப்படுகிறது. இதுதான் அந்த பிக்சர். அடுத்தது, எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலோட பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்களுக்கு ஒரு சட்டகம் போன்று அமைந்து உருவத்தினை கொடுக்கிறது. இரண்டாவது, வளவளப்பான வலையமைப்பு கொழுப்பினை உற்பத்தி செய்யவும் கிளைக்கோஜனை உடைக்கவும் பயன்படுகிறது. மூன்றாவது பணி, செல் பிரிதலின் போது மறைந்து போய் ஒவ்வொரு உட்கரு பிளவிற்கும் பின்னரும் புதிய உட்கரு உறையை தோற்றுவிக்கிறது. இதுதான் எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலோட பணிகள். அடுத்து இரண்டாவது, ரைபோசோம்கள் எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலில் ஒட்டியிருக்கும் சிறிய கோள வடிவ துகள்கள் போன்ற அமைப்பு ரைபோசோம் ஆகும். மேலும் இதுவே துகள்கள் நிறைந்த அல்லது சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலாக அமைகிறது. இது சைட்டோபிளாசத்தில் தனியாக காணப்படும். இவை உட்கருமணியிலிருந்து தோன்றுகின்றன. ஒவ்வொரு ரைபோசோமும் சிறிய பெரிய என்ற இரண்டு அலகுகளை பெற்றுள்ளன. சிறிய அலகானது பெரிய அலகிற்கு தொப்பி போன்று காணப்படும். இவை எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் புரத சேர்க்கை நடைபெறுகிறது. அடுத்தது மூன்றாவது மூன்றாவது கோள்கை உறுப்புகள். கோள்கை உறுப்புகள்னு என்ன? எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் ஒரு செல்லை உற்று நோக்கும் போது கோள்கை உறுப்புகள் மூன்று விதமான ஜவ் அமைப்புகளை கொண்டிருக்கும். அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட்டு வடிவமான, அதாவது தட்டையான பைகள், இதுக்கு பேர் சிஸ்டர்னே. இரண்டாவது சிறிய நுண்குழல்கள். மூன்றாவது பெரிய நுண்குமிழிகள். கோள்கை உறுப்புகளோட பணிகள் என்னென்ன? இதில் வந்து நான்கு பணிகள் இருக்குது. என்னென்னா, முதல் வேளை நொதிகளை கொண்ட சைமோஜன் துகள் போன்ற சுரக்கும் குழல்களை உருவாக்கும். அடுத்து இரண்டாவது, வளரும் ஊசைட்டுகளில் சில மஞ்சள் கருவை உருவாக்குகின்றன. மூன்றாவது, விழித்திரையில் விழி நிறமிச் செல்களை உருவாக்க உதவுகின்றன. நான்காவது, விந்தணுவில் உள்ள அக்ரோசோமை உருவாக்க உதவுகின்றன. இந்த நான்கு பணிகளும் கோள்கை உறுப்புகளோட பணிகள். அடுத்தது லைசோசோம்கள். லைசோசோம்கள் செல்லில் உள்ள கழிவுப் பொருள்களை வெளியேற்றும் ஒரு வகை அமைப்பாகும். இவை அடர்த்தியான பொருள்களை கொண்ட உருண்டை வடிவமானவை. லைசோசோம்கள் கோள்கை உறுப்பிலிருந்தோ நேரடியாக எண்டோபிளாச வலைப்பின்னலில் வலையிலிருந்தோ தோன்றுகின்றன.
லைசோசோம்களோட பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்லில் உள்ளே வரும் அயல் பொருள்களையும் செல்லில் இறந்த பகுதிகளையும் சிதைத்து வெளியேற்ற உதவுகிறது. இரண்டாவது, ஒரு செல் சிதைவடையும் போது லைசோசோம்கள் வெடித்து வெளிவரும், அவற்றின் நொதிகள் சிதைவடைந்த செல் பகுதிகளை ஜீரணிக்கின்றன. தாம் இருக்கும் செல்லை தானே ஜீரணிப்பதால் லைசோசோம்கள் தற்கொலை பைகள் எனப்படும். அப்போ லைசோசோம்கள் தான் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தது ஐந்தாவது, மைட்டோகாண்ட்ரியா. பெரும்பாலான செல்லின் சைட்டோபிளாசத்தில் இலை, வட்ட அல்லது குச்சி வடிவம் கொண்டு காணப்படும் உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா ஆகும். இதான் படத்தில் மைட்டோகாண்ட்ரியா. இவை புரதத்தாலான இரட்டை ஜவ்வால் சூழப்பட்டுள்ளன. வெளி சவ்வானது ஒரு பை போன்று காணப்படும். இது வந்து வெளி ஜவ்வு. அடுத்தது பாருங்கள், வெளி ஜவ்வானது பை போன்று காணப்படும். உள் ஜவ்வானது விரல் போன்ற நீட்சியை உட்புறமாக உருவாக்குகிறது. உள் ஜவ்வு பாருங்கள், விரல் போன்ற நீட்சியை உட்புறமாக உருவாக்குகிறது. இதற்கு கிறிஸ்டே என்று பெயர். இது இடையீற்று, இதுக்கு பேர் இடையீற்று பொருள். இது வந்து கிறிஸ்டே. இந்த உள்புற ஜவ்வுக்கு தான் விரல் போன்ற நீட்சியை உட்புறமாக உருவாக்கிறது. இதுக்கு கிறிஸ்டே என்று பெயர். தான் மைட்டோகாண்ட்ரியாவின் உள்ளமைப்பு இந்த படம். அடுத்தது அதனோட மைட்டோகாண்ட்ரியாவோட பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது செல் சுவாசத்தில் பெரும்பங்கு வகித்து சக்தியை உருவாக்கும் ஆற்றல் மையமாக இருப்பதால் இது செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. செல்லின் ஆற்றல் நிலையம் என்றால் என்ன? அது வந்து மைட்டோகாண்ட்ரியா. அடுத்தது, செல் சுவாசத்தின் போது ஆற்றலை ஏடிபி, ஏடிபினா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் எனும் கூட்டுப்பொருளாக இது உருவாக்கியும் சேமித்து வருகின்றன. அடுத்தது லாஸ்ட்டு, சென்ட்ரியோல்கள். சென்ட்ரியோல்களை பற்றி 1897 ஹென்னிகை லூக்கஸ்செக் என்பவரால் விளக்கப்பட்டது. இவை விலங்கு செல்களில் உட்கருவிற்கு அருகில் நுண்ணிய குழல் வடிவிலோ அல்லது குச்சி வடிவிலோ காணப்படும். இவை செல் பிரிதலின் போது கதிர் இலை நார்களையும் ஆஸ்ட்ரல் உறுப்புகளையும் உருவாக்கி செல் பிரிதலை திட்டமிடுகின்றன. அடுத்தது உட்கருவு பற்றி. உட்கரு, உட்கருங்கிறது என்னென்னா, செல்லின் மிகவும் மேம்பாடு அடைந்த செல் நுண்ணுறுப்பு உட்கரு. இது செல்லின் எல்லா பணிகளையும் கட்டுப்படுத்துகிறது. இது மூளை போன்று செயல்படுகிறது. இது வட்டமாகவோ நீள்வட்டமாகவோ காணப்படும். இது கீழ்காணும் நான்கு பகுதிகளை கொண்டது. உட்கரு எத்தனை பகுதிகளை கொண்டது? நான்கு பகுதிகள். ஒன்று உட்கரு படலம், இரண்டு உட்கரு பிளாசம், மூன்று குரோமேட்டின் வலைபின்னல், நான்கு உட்கரு மணி. உட்கருவினை சுற்றி வெளிப்புறமாக காணப்படும் படலம் உட்கரு படலம் எனப்படும். இதில் பல்வேறு வடிவமான நுண்துளைகள் உள்ளன. உட்கருவின் உள்ளே காணப்படும் புரோட்டோபிளாச திரவத்திற்கு உட்கரு பிளாசம் எனப்படும். இப்போ உட்கரு பிளாசம் என்றால் என்ன? உட்கருவின் உள்ளே காணப்படும் புரோட்டோபிளாச திரவத்திற்கு உட்கரு பிளாசம் என்று பெயர். இத்திரவத்தில் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட இலைகளான குரோமேட்டின் வலைபின்னல்கள் காணப்படும். இப்போ இந்த உட்கருவோட படம் பார்த்தீங்கன்னா, உட்கரு அமைப்பு, இது வந்து உட்கரு படலம், வெளியில் இருக்குது இல்லைங்களா, உட்கரு படலம். இந்த துளை வந்து உட்கரு துளை. இந்த பின்னல் பால் இருக்கு இல்லைங்களா உட்கருக்குள்ளே, அது வந்து குரோமோட்டின் வலைபின்னல். அடுத்தது இந்த டாட் டாட்டாக இருக்கு இல்லையா, இந்த கூழ்ம மாதிரி, இதெல்லாம் இதுதான் உட்கரு பிளாசம். அடுத்து உட்கரு படலம் இந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு வட்டத்தில் ரொம்ப டாட் டாட்டாக இருக்குது, இது வந்து கூழ்ம மாதிரி இருக்குது. இது டாட் டாட்டாக இருக்கிறது உட்கரு மணி. செல் பிரிதலின் போது தனித்தனி குரோமோசோம்களாக தெரிகின்றன. உட்கரு பிளாசத்தில் காணப்படும் மற்றொரு பாகம் உட்கரு மணியாகும். இது செல் பிரிதலின் போது பெரிதாகவும் மற்ற காலங்களில் சிறியதாகவும் காணப்படுகிறது. உட்கரு மணி செல் அமைப்பாளர் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது உட்கருவின் பணிகள். இது செல்லில் நடைபெறும் அனைத்து வளர்சிதை மாற்றங்களையும் பாரம்பரிய பண்புகளையும் கடத்தி கட்டுப்படுத்துகிறது. இரண்டாவது, உட்கரு படலமானது உட்கரு பிளாசத்திற்கும் சைட்டோபிளாசத்திற்கும் இடையே அயனிகளின் பரிமாற்றத்திற்கு உதவுகிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது என்னென்னா, அதாவது செல் நுண்ணுறுப்புகளின் அமைப்பும் செயல்பாடுகளும், அதில் செல் நுண்ணுறுப்புகளும் அவற்றின் பணிகளும். இதில் வந்து விரிவாக வந்து
எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், ரைபோசோம், கொள்கை உறுப்புகள், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல்கள் ஆகியவற்றை பற்றி விரிவாக பார்த்தோம். மற்றும் உட்கருவு பற்றியும் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்காகனா, நாங்கள் எப்போல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகிறோம். நீங்கள் வந்து சீக்கிரமாக பார்த்துக்க முடியும். அதனால் வந்து நான் வந்து தினமும் வந்து தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தினமும் வந்து தொகுத்து வழங்கிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் சில ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற முக்கியமான, மிகவும் முக்கியமானவை வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து தொகுத்து வழங்கிட்டு வரேன். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த காணொளியை எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலிருந்து பார்த்தமைக்கு நன்றி.